இப்ப இதுவரைக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை துவக்கிய காலத்திலிருந்து நீங்க நிறைய பணிகளை செய்திருக்கிறீர்கள். அதுல மிகவும் மனநிறைவாக இந்த திட்டத்தை வந்து சிறப்பா பண்ணோம், நல்லா சிறப்பா பயனளிச்சது என்று சொல்லக்கூடிய ஒரு பணியோ திட்டமோ எதுவாக இருக்கும்? எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயமுமே பெரிய பெரிய சந்தோஷத்தை ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே தருகின்றன. அதுல வந்து பல விஷயத்த சொல்லலாம். தமிழகத்தில் வந்து இப்ப உதாரணமா நம்ம வந்து மூலிகை அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரலிங்கபுரம் அங்க உள்ள ஒரு பள்ளியில அரசு பள்ளியில வந்து ஆரம்பித்தோம். அந்த அருங்காட்சியகத்தில் மாணவர்கள் 4 ஆண்டுகளிலேயே வந்து அவங்க வந்து அந்த கிராமத்தை இப்ப பசுமையாக்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நடவடிக்கைகளை வந்து அவங்க செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அரசு பள்ளி மாணவர்கள். அது சங்கரலிங்கபுரம் ஆதி திராவிடர் உயர்நிலை பள்ளி. அதுல இருக்க ஆசிரியர் முத்துசாமி பாலச்சந்தர் அவருடைய உதவியோட இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர்த்து எனக்கு இந்த கல்வெட்டு பயிற்சிகள் ஒவ்வொரு முறையும் முடிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு செல்கிறார்களே கல்வெட்டு அவர்களால் வாசிக்க முடியுமே அப்படின்னு நினைக்கும் போது பெரிய ஒரு மன நிறைவா இருக்கும். அதே மாதிரிதான் கலந்து கொண்டவர்களும் சொல்லுவாங்க. அதோட இந்த மரபு பயணங்கள் அப்படின்னு நாங்க சில இடங்களுக்கு கொண்டு போய் நேரடி அனுபவத்தை கொடுக்கும்போது ஒவ்வொருவரும் மனநிறைவோடு போவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதற்கடுத்து தனிப்பட்ட வகையிலன்னு சொல்ல போனாக்கா எனக்கு வந்து இங்கே ஐரோப்பாவில் இருக்கிற சில ஆவண பாதுகாப்பு நேரடியாக சில ஆவணங்களை கையெழுத்து ஆவணங்களை ஒலிச்சுவடிகளை பார்த்தது. அது குறிப்பா ஐரோப்பிய தமிழ் அறிஞர்கள் அவங்க வந்து இத்தாலியர்களா இருக்கலாம் அல்லது வந்து பிரெஞ்சா இருக்கலாம் ஜெர்மானியர்கள் டானிஷ் இவர்கள் தமிழில் எழுதிய நூல்களை ஓலைகளை கையால் தொட்டு பார்த்த அந்த அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த திட்டங்கள் ஏற்படுத்திய போதும் பெரிய மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்போ உங்களை போன்று தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்று பல பேர் உங்களுடைய பணியால் ஈர்க்கப்பட்டு இது போன்ற நாவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றிருக்கலாம். அது போன்று உலக அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி தமிழ் பணி இது போன்ற பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கருதுபவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருக்கும்? அதாவது தமிழ் பணி என்று ஆற்றுவது எப்படி அப்படின்னு நான் சொல்ல தெரியல எனக்கு. ஆனாலும் பல துறை இருக்கு. இப்ப தமிழ் சார்ந்த துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு இருக்கு. விவசாயம் கூட ஒரு தமிழ் சார்ந்த ஒரு துறை தான். பிறகு சமூக நல நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுவும் அப்படிதான் ஒரு பணி தான். பிறகு ஆய்வுகள் ஆவணங்களை தேடி எடுத்தல் அவற்றை பாதுகாத்தல் சிற்பங்களை பாதுகாத்தல் கல்வெட்டுகளை பாதுகாத்தல் இப்படி பல்வேறு பணிகள் இருக்கு. ஆனால் எந்த பணியை செய்தாலும் அதுல வந்து முழு ஈடுபாடு இருக்கு. அது தொடர்பான நூல்களை வந்து தீவிரமா வாசிக்கணும். அது நம்முடைய நூல்கள் வாசிப்பு அப்படிங்கறத வந்து ஒரு எல்லைக்குள் மட்டும் வைக்காமல் பலரது நூல்களை வாசிக்கிறோம். இப்போ ஒரு மொழி அப்படின்னு இல்லாம பல மொழிகள் அமைந்த நூல்களை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஆய்வு தளம் அப்படிங்கறது வந்து ஆய்வு பார்வை அப்படிங்கிறது விரிவடைகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த துறை சார்ந்த வகையில தீவிரமா அது சரியான தகவல்களை தேடியே நம்ம மனசிருக்கணும். முன் அனுமானம் செய்துவிட்டு ஒரு ஹைபோதிசிஸ் ஒன்று செய்துவிட்டு அதை நோக்கி நம்ம போகக்கூடாது. அப்படி போகும்போது நம்ம பலர் இப்போது திரித்து திரித்து பொய்யான கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக அந்த மாதிரி பொய்யான செய்திகள்லாம் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும். அது வரலாற்றுக்கோ அல்லது தமிழுக்கோ செய்கிற ஒரு நல்ல காரியம் அல்ல. ஆக நம்ம வந்து அவர் ஆய்வாளர்களா இருக்கணும்னாக்கா மனம் திறந்த மனமாக இருக்க வேண்டும். ஆய்வு வந்து எந்தெந்த விஷயங்கள் கிடைக்கிறதோ அதை அனைத்தையுமே தீவிரமாக வாசித்து அவற்றை நாம் குறிப்பெடுத்துக் கொண்டு அவற்றை பற்றி எழுதி அவற்றை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய மொழியியல் துறையில பணியாற்ற வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுக்கு நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய நூல்களாக இருந்தால் உங்களை சொல்ல முடியும்? குறிப்பிட்ட நூல்கள் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நூல்கள் ஏராளமான நூல்கள் இருக்கு. இப்ப நான் படித்த நூல்கள் அப்படின்னு சொல்ல போனா அவை என்னுடைய ஆர்வத்தை சார்ந்த நூல்கள் தான் நான் பார்க்கிறேன் இல்லையா. ஆக பல நூல்கள் இப்பொழுது இருக்கின்றன. ஆனா கல்வெட்டுக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கல்வெட்டுக்களை பற்றியும் தமிழக தொல்லியல் துறை தொடர்பான ஆய்வுகளை பற்றி அறிந்து கொள்ளணும்னாக்கா டாக்டர் ராஜனுடைய ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியிருக்காரு, ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் உண்டு. ஜேர்னி ஃப்ரம் கிராஃபிட்டி டு பிராமி அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த நூலை நம்ம சொல்லலாம். அது வந்து கல்வெட்டு இயல்ல ஏற்படுறவங்களுக்கு அது புத்தகம். நடன காசிநாதன் அவர்கள் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்களை நம்ம சொல்லலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும்னாக்கா ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் டாக்டர் திரு பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்களுடைய நூலை நம்ம சொல்லலாம். நிச்சயமா பெரிய ஒரு ஆய்வுக்கு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நூல். பிறகு சமூகவியல் தொடர்பான ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மயிலி சீனிவாசன் தொடங்கி ராஜமாணிக்கனார் அவருடைய நூல்கள், அப்புறம் வந்து வரலாற்று நூல்கள் எல்லாம், பிறகு திரு ஆ சிவசுப்ரமணியம் நூல்கள்,
மிக 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 முக்கியமாக இப்பொழுது நமது அயலக ஆய்வுகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மிக முக்கியமாக டாக்டர் ஜெய்சீலன் ஸ்டீஃபனுடைய நூல்களை சொல்லலாம், பரமசிவன் அருளுடைய நூல்கள், இவை எல்லாமே விரிவான கண்ணோட்டத்தை அது வந்து வழங்கும். அது தவிர்த்து ஏராளமான ஆய்வு நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நமது வருமானத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு மாதமுமே ஒரு 10 நூல்களுக்கு வந்து நாம் தொகையை கொஞ்சமாவது ஒதுக்கலாம். ஏன்னா தமிழகத்தை பார்க்கும்போது நல்ல அருமையான பல நூல்கள் வந்து குறைந்த காசு கூட வருகின்றன. ஆக அந்த மாதிரி நூல்களை வாங்கி நம்ம சொந்தமாக நூல்களை வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நமக்கு வந்து பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னாக்கா நமது அன்றாட என்ன சொல்றது அது டே டு டே நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நூலகத்துக்கு செல்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஹாஃப் அ டே நம்ம நூலகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்தோம்னாக்கா பிறகு அங்கிருந்து கொண்டு வருகின்ற நூல்களை கூட வாசிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது. ஆக நூல் வாசிப்பு இல்லாமல் ஒரு ஆய்வு சிறப்பு அடையவே முடியாது. அது கற்பனையிலே நம்மளால் நடத்த முடியாது ஒரு ஆய்வை. அதனால நூல் வாசிப்பு அது கட்டாயம். இதெல்லாம் தமிழக சூழல் அப்படின்னு வைத்துக்கலாம். ஆனால் அயலக நூல்களையும் வாசிக்கிறோம். ஆக இப்பொழுது இணையத்தின் வழியாக பல ஓப்பன் லைப்ரரிஸ் இருக்கு. அந்த நூலகங்களின் வழியாக பல்வேறு நூல்களை தரவிறக்கி நம்மால் வாசிக்க முடியும். இப்ப ஜெர்மனி ஒரு ஐரோப்பிய நாடாகிய ஜெர்மனில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க உள்ள மக்களுடைய மனப்பான்மை அங்க நிலைமைக்கும் இப்ப இந்திய அளவில் குறிப்பாக தமிழக மக்களுக்கும் உள்ள வேறுபாடாக நீங்க எதை சொல்லுங்க? இங்கே ஐரோப்பிய சூழல் அது குறிப்பா ஜெர்மானிய மக்களுடைய தனித்துவம் என்னன்னாக்கா அவங்களுக்கு நேர மேலாண்மை தான். அந்த நேர மேலாண்மைங்கிறது அவங்களுக்கு மிக முக்கியம். பிறகு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் அதை செய்வார்கள், அதை வந்து அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். ஆக அந்த உறுதி ஒன்றை சாதிக்க வேண்டும் ஒன்றை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுனாக்கா அதை நிச்சயமாக அவர்கள் செய்து முடிப்பார்கள். பிறகு நேர்மை, ஒரு தவறு அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் தவறுங்கிறத நேரடியாக சொல்லுவாங்க. ஒருவர் குற்றம் செய்கிறார் என்றால் முகத்துக்கு முன்னால் அதை சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அவர்களுக்கு இருக்கின்றது. யாருக்கும் மனம் நோகக்கூடாது புண்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்பு அவர்களுக்கு இல்லை, நேரடியாக சொல்லிவிடுவார்கள். இதனால் நமக்கு வந்து உடனுக்குடன் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக கிடைக்கின்றது. ஆக இதெல்லாம் அந்த காலதாமதம் இல்லாமல் செய்வது, கொண்ட கடமை அந்த கடமையை சரியாக செய்து முடிப்பது, பிறகு நேர்மையாக இருப்பது அப்படிங்கிற விஷயத்தான் வந்து நான் நல்ல பண்புகளாக இங்கே நான் பார்க்கிறேன். என் குறைகளை நீங்க பார்க்கவில்லையா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயங்களை பார்த்து நானே நிறைய என்னை மாற்றிக்கொண்டு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆக இது எனக்கு பெரிய பலன்களை தான் அளித்திருக்கேன். ஆனா தமிழகத்தை பார்க்கும்பொழுது எனக்கு நான் ஆரம்ப காலத்திலிருந்து கண்டு கொண்ட சில விஷயங்கள் என்னவென்றால் ஏதாவது ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆரம்பத்திலே அதை எப்படி செய்ய முடியாது, அது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு. அடுத்ததாக நேர மேலாண்மை அப்படிங்கிறது வந்து சுத்தமாக அது வந்து படிப்படியாக அது மனதில் வந்து ஆழமாக பதியவில்லை. ஆக ஒரு நாளுக்கு சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை எவ்வளவு வேலைகளை செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறத மனதிற்குள்ளே ஒரு பட்டியல் போடக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொண்டவர்களால் நிச்சயமாக சாதனை செய்ய முடியும். அந்த மாதிரி செய்தவர்கள் மிக முக்கியமான அப்துல் கலாம். அவர் வந்து தன்னுடைய நேரத்தை மிக சரியாக துல்லியமாக அவர் வந்து செயல்படுத்தியவர். அதனால அவருடைய வெற்றியை நாம் எல்லாருமே காண முடிகிறது. ஆக அப்படி பல பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் புது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக சாவகாசமாக 10:30 மேல் தான் ஒரு நாளை தொடங்கும் என்கிற வகையில பொதுவான செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆக நேரத்தை என்னை பொறுத்தவரைக்கும் நேரம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு வரம். அந்த வரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அதற்கேற்றால் போல்தான் நமது வாழ்க்கையின் வெற்றி என்று நான் கருதுகிறேன். உலக அளாவிய அளவிலும் மிகவும் நீங்கள் மிகவும் போற்றும் ஆளுமைகள் யார் இருப்பவர்களும் மறைந்து போனவர்களும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்க. நான் நிறைய பேர்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துருக்கேன். என்னுடைய பல பல வாழ்க்கையின் எப்பொழுதும் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக நான் பார்க்கின்றவர்கள் பேசுபவர்கள் கலந்துரையாடுபவர்களிடம் இருக்கின்ற ஒரு நல்ல நல்ல கூறுகளை நான் எடுத்துக்கொள்வேன். அதை எடுத்துக்கொண்டு நான் மேம்படுத்திக் கொள்வேன். ஆனாலும் நீங்க கேட்டதற்காக நான் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வந்து மிக முக்கியமாக சொல்வது என்றால் எனக்கு வந்து லியானார்டோ வின்சி அவர் தான் வந்து என்னை மிகுந்த மனதை வந்து என்றென்றும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு ஆளுமை அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அவர் வந்து அவர் ஈடுபடாத துறை இருக்கா அப்படிங்கறது நம்ம இன்னும் தேடி எடுக்கணுமோ அப்படின்னு தோணுகின்றது. ஏன்னா அவருடைய ஆவணங்களை வந்து இன்னும் கூட வாசிச்சுட்டே இருக்காங்க. புதிய புதிய ஆவணங்களை இன்னும் எடுக்கப்பட்டு அவர் இன்னும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு பல்வேறு துறைகளில் ஈடுபட்டவர் அப்படின்னா லியானார்டோ டாவின்சி என்று நம்ம சொல்ல முடியும். அவர் எனக்கு தனிப்பட்ட வகையில் அவர் தான் எனக்கு வந்து ஒரு ஊக்க சக்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அவர் எனக்கு வந்து நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆர்வத்தோடு ஈடுபடுவதற்கான ஒரு சக்தியாக இருக்கிறார். அதை தவிர்த்து நான் யோசிக்க வேண்டுமானால் அரசியல் ஆளுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து சிங்கப்பூருடைய பிரசிடண்டாக இருந்த லீ குவான் யூ அவர்கள் வந்து எனக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக தெரிகின்றார். அந்த நாட்டை சுதந்திரக்கு பிறகு 1957 பிறகு 63 பிறகு மிகப்பெரிய வல்லரசாக மிகப்பெரிய ஒரு நாடாக அது சரியாக கொண்டு போன ஒரு நல்ல ஒரு தலைவராக அவரை என்னால் அடையாளம் காண முடிகிறது. இன்று நமக்கு எனக்கு ஜெர்மனியில் ஏஞ்சலா மெர்க்கல் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக தெரிகின்றார். அவர் எனக்கு ஒரு வகையில் எனக்கு ஒரு அவ்வப்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தருகின்ற ஒரு ஆளுமைதான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய தைரியமான செயல்கள் இந்த பகுதியில், அதாவது ஐரோப்பாவின் ஐரோப்பா என்பது ஆணாதிக்கம் மிகுந்து இருந்த ஒரு பகுதி, அதில் அதுவும் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தவர், இப்பொழுது ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த சமயத்திலே இன்னும் இருக்கின்றார், அந்த சமயத்திலே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு, அதுவும் கொரோனா காலத்தில் அவர் நடத்திய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய திறன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு திறனாக நாம் காண்கின்றோம். இன்றைக்கு ஐரோப்பாவில் மிக பலம் பொருந்திய ஒரு நாடாக இருப்பது ஜெர்மனி. அந்த ஒரு சூழலுக்கு அதை கொண்டு வந்த பெருமை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குதான் சாரும் அந்த ஒரு திறன். இதற்கு அடுத்தபடியாக சொல்வதென்றால் எனது தாயாரை தான் சொல்ல வேண்டும். எனக்கு வந்து என்னுடைய ஆளுமை என்று சொல்ல போனா, ஏன்னா மிக சிறிய ஒரு இளம் பெண்ணாக இருந்து 18 வயசுல வந்து அவங்க கப்பல்ல தனியாக மலேசியாவுக்கு திருமணம் செய்து கொண்டு வந்தவங்க தன்னை வந்து படிப்படியாக வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல உயர்த்தி கொண்டார்கள். அவருடைய படிப்பு, அவருடைய நாட்டம், செயல்பாடு அப்படிங்கிறது அவருடைய இருந்து அவருக்கு கிடைத்த ஸ்பேஸ், அதுக்குள்ளே இருந்து ஒரு நல்ல வளர்ச்சி அவங்களால காண முடியும். அவரை போலவே அயல் நாடுகளுக்கு கடந்த 300-400 ஆண்டுகளாக கூலி தொழிலாளிகளாக சென்ற பல பெண்கள், ஒப்பந்த தொழிலாளிகளாக சென்ற பல பெண்கள் கப்பல்ல சென்றிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னே தெரியாது அவர்களுக்கு, ஆனாலும் புதிய நிலத்துக்கு தைரியத்தோடு சென்ற பல பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அவங்க எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற பெண்களோட பார்க்கும்போது அவர்கள் எல்லோருமே நமக்கு ஆளுமைகள் தான். அவங்களையும் என்னால ஒதுக்கிவிட முடியல. ஏன்னா புதிய நிலத்துல புரியாத மொழி இருக்கிற இடத்துல பல பல துன்பங்கள் வர இடங்கள்ல அவங்க அதையெல்லாம் தாக்குப்பிடித்துக் கொண்டு இருந்ததுனால்தான் இன்றைக்கு பார்த்தோம்னா மொரிஷியஸருடைய ஒரு பிரசிடண்டா ஒரு கடந்த கடந்த ஆண்டு வரை ஒரு டீம் பிரசிடண்டா திரு வையாபுரி பிள்ளை இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கூட அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு இன்டென்ஷியல் லேபர்ஸா போனவங்க இன்றைக்கு பல்வேறு வகையில வந்து உலக நாடுகளின் பல பகுதிகளில் வந்து அவங்க அரசியல் ஆளுமை எல்லாம் திகழ்வதற்கு காரணமா இருந்த இந்த மாதிரியான பெண்கள் பெண்களையும் நான் ஆளுமை என்று சொல்றேன். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கைக்காக பாடுபட்டார்கள். அது எந்த நிலையில இருக்கு? நீங்க அந்த பாடுபட்ட அந்த அறிஞர்களை பார்த்திருக்கீங்களா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கீங்களா? அதை பற்றிய இல்ல, நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனதில்லை. அந்த தொடர்பான செயல்பாடுகள் நான் பார்த்திருக்கேன், அது வரவேற்கத்தக்க ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தனிநாயக மடிகளார் ஐயா அவர்கள் இருந்த சமயத்திலேயே வந்து ஏராளமான பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்கைகள் இருந்தன. ஆனா நமது பொறுப்பற்ற தனத்தினால், அதை சொல்வதற்காக நான் வருந்துகிறேன், பொறுப்பற்ற தனங்களினால் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உள்ள தமிழ் இருக்கைகள் படிப்படியாக இல்லாமல் போயின. இப்பொழுது இந்த மாதிரியான முயற்சிகள் வந்திருப்பதை வந்து வரவேற்க வேண்டும். தொடர்ச்சியாக மேலும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள், டொரண்டோ பல்கலைக்கழகம், ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் எல்லாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்று. இப்ப நிறைவான ஒரு கேள்வி, இப்ப ஓலைச்சுவடிகளை நீங்க டிஜிட்டலைஸ் பண்றீங்க, மின்னாக்கம் செய்து வருகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஆரம்பத்துல, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை ஆரம்பித்த சமயத்துல வந்து தமிழின் தொன்மைகள்லாம் என்ன, ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்த பொழுது கல்வெட்டுகள் போலவே ஓலைச்சுவடிகளும் மிக முக்கியமானவை அப்படின்னு தெரிஞ்சு நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கே செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற பல வீடுகள்ல இருக்கின்ற ஓலைச்சுவடிகள் அங்கேயே மின்னாக்கம் செய்து அவை வந்து வலைப்பக்கத்தில் வந்து பதிப்பிக்கிற பணி செய்துட்டு இருந்தோம். பிறகு அது அவை எல்லாமே வலைப்பக்கத்தில், தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் வலைப்பக்கத்தை காணலாம். அதற்கு பிறகு ஒரு பெரிய பல்வேறு திட்டங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2010 வந்து ஒரு பல்கலைக்கழக தமிழ் மரபு பல்கலைக்கழகத்தோடு இணைந்த வகையில் தமிழகத்தில் ஓலைச்சுவடி தேடும் திட்டம் அப்படிங்கிற ஒன்று செயல்படுத்தினோம். அதன் தொடர்ச்சியாக அப்பொழுது தேடப்பட்ட ஓலைச்சுவடிகள் பற்றிய தகவல்கள் தான் அந்த வலைப்பக்கத்தில் இருக்கின்றன. அவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டு பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டன. அவை இப்பொழுது தமிழ் கல்விக்கழகத்தால் மின்னாக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது வந்து கொண்டு இதற்கு பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளை பெரிய அளவில் ஓலைச்சுவடி திட்டம் என்று எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் பல்வேறு வகையான செயல்பாடுகள் இருப்பதனால். ஆனால் மின்னாக்க திட்டம் என்பதை ஐரோப்பாவில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பகங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் டென்மார்க்கில் இருக்கின்ற கோப்பன்ஹேகன் ராயல் லைப்ரரி ஆஃப் கோப்பன்ஹேகன், அதில் இருக்கின்ற ஏறக்குறைய 1500 ஓலைகள் அதை மின்னாக்கம் செய்து அவற்றை நாங்கள் மின்பதிப்பாக்கம் செய்திருக்கின்றோம். அதற்கு பிறகு பிப்ளியோதெக் நேஷனல் பிரான்ஸ் அப்படிங்கிற
பிரான்சில் இருக்கின்ற பாரிஸில் இருக்கின்ற நூலகத்தில் இருந்து ஓலைகள் வீணாக்கம் செய்திருக்கின்றோம். அவற்றை இன்னும் வெளிவிடுத்தப்படவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் பற்றாக்குறை என்பதுதான் காரணமாக இருக்கின்றது. ஆனால் மின்னாக்கம் செய்யப்பட்டுவிட்டன. அதே போல ஹாலே நூலகத்தில் இருக்கின்ற காகித ஆவணங்களை மின்னாக்கம் செய்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சில திட்டங்கள் இருக்கின்றது. அதை பற்றிய செய்திகள் எல்லாம் நிச்சயமாக நமது செய்திகளில் வெளிவரும். மகிழ்ச்சி. இப்ப நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப நிறைவாக பல்வேறு விடயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக கல்வெட்டு பயிலரங்குகள், பல்வேறு அருங்காட்சியகங்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களுக்கு சென்றது, நூலகங்களுக்கு சென்றது, தொல்லியல் அகழாய்வுடங்களுக்கு நேரடியாக சென்றது, இது போல தொல்லியல் சார்ந்த ஆளுமைகளை சந்தித்து அவருடைய உரையாடியது, பல்வேறு பயிற்சி அரங்குகளை புதியதாக இந்த மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த முடிய வகையில் தொடர்ந்து பயிலரங்குகளை பயிற்சிகளை நீங்கள் நடத்தி வருவது, இது சார்ந்து ஒரு இணைய பக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் அதை பற்றிய செய்திகளை உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் தெரிந்து கொள்வது போல செய்வது, இவெல்லாம் தொடர்ந்த இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பின் சார்பில் செய்து நீங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தமிழர்களிடையே பேசி அவர்களிடத்திலே தமிழ் உணர்வுகளையும் இது போன்ற தொன்மை செய்திகளை, இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட செய்திகளை, பல செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கிறத சொன்ன செய்திகளும் நேர் மாறாக இருக்கிறது. அந்த செய்திகள்லாம் விரிவாக நீங்க சொன்னீங்க. இது போன்று பல தகவல்களை இந்த நேர்காணலில் நீங்க சொல்லுவீங்க. தமிழ் தடம் உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கின்றது மேடம். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி.